welcome to my escape room. நேத்து பார்த்த சாக்கோ லாவா கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அதோட பேரு சூப்பரான ஸ்டிக்கி சிக்கன் விங்ஸ். செம்ம சூப்பர் ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் விங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கோம். ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். அதை வந்து சிக்கன் விங்ஸை ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ணி பிரட்டி அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர், ஹாஃப் கப் மைதா ஃப்ளவர், 2 tablespoons ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளோட பேட்டர். இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்ல தின் கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறமா நம்ம அதை எடுத்து சிக்கன் விங்ஸ் அதில் டிப் பண்ணி எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயிலும் இங்கே ரெடியாக இருக்குது. இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிக்கன் விங்ஸ் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த பவுடர்லாம் வெளில வந்துடுற மாதிரி, எக்ஸஸ் பவுடர்லாம் வெளில வர மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் முக்கி எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸுக்கும் பண்ணிவிடுங்க. நம்ம சிக்கன் வந்து இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பாக்கி சிக்கனையும் நம்ம பேட்சஸாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க நம்ம சிக்கன் எவ்வளோ சூப்பர் டேஸ்டி, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிக்கி சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹாஃப் கப் சோய் சாஸ், ஹாஃப் கப் பால்சாமிக் வினிகர், அதுக்கப்புறம் 2 tablespoons பட்டர், கொஞ்சம் ஹனி, அதுக்கப்புறம் சால்ட். ஹனி கூட ஒரு 1/4 cup இருந்தால் போதும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் பட்டர் போட்டுருங்க. போட்டு அதை கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து பால்சாமிக் வினிகர் ஐட்டம், அதோட சோய் சாஸ், அண்ட் நம்ம ஹனி. இந்த மிக்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரும். இது வந்து நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்டிக்கி சாஸ் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் 1/2 spoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நரைச்சி ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டு பரட்டிக்கணும். எவ்வளோ சூப்பர் க்ரன்ச்சியாக நல்ல ஸ்டிக்கி டேஸ்டி சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் பிளேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து செலரி ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸி சிம்பிளாக இருந்ததில் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டிக்கி சிக்கன் விங்ஸ் ஃப்ரம் மை எஸ்கேப் ரூம் டு யார்ஸ். என்ஜாய் குக்கிங்.